சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு நிதி வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 65% தொகையை மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டிற்கு மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக பிரதமரை சந்திக்கின்ற பொழுது மெமரண்டமாக வழங்கியிருந்தார். இதனிடையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக இதற்கான நிதியை மத்திய அரசு வழங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டு அதற்கான நிதியானது ஒதுக்கீடு செய்ய கேபினெட் ஒப்புதல் என்பது கிடைக்கப்பட்டது. இதனிடையே இது தொடர்பாக மத்திய நிதி அமைச்சகம், அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய சார்பில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பின் சார்பில் ஒரு விளக்கமானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சுமார் மத்திய இந்த திட்டத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டிற்கு 65% அளவிற்கு மத்திய அரசுதான் நிதி வழங்குகிறது என்ற விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ஏற்கனவே இந்த திட்டம் 2017 அந்த நிலையின்படி 90% மாநில அரசு இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்குவதற்காகவும் 10% மட்டுமே மத்திய அரசு திட்டம் அதற்கான நிதி ஒதுக்கப்படும் என்றும் ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் தற்பொழுது மாநில அரசு கேட்டுக்கொண்டதற்கான அடிப்படையில கிட்டத்தட்ட 65% அளவிற்கு தற்போது மத்திய அரசு இதற்கான நிதியை வந்து ஒதுக்குகிறது. ஒன்று வந்து கிட்டத்தட்ட 32,548 கோடி கடனாக நிதி திரட்டுவதில் மத்திய அரசு அதற்கு நேரடியாக உதவி செய்துள்ளது. அது மட்டுமில்லாமல் சுமார் குறிப்பாக 7,425 கோடியும் தற்போது இந்த சபார்டினேட்டட் அமௌண்ட் என்ற அடிப்படையில தற்போது வழங்கியிருக்கிறது. இதன் அடிப்படையில சுமார் 65% அளவிற்கு தற்போது நிதியை மத்திய அரசு தற்போது இந்த மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டிற்கு வழங்கி இருக்கிறதாக தற்போது இந்த விளக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஞ்சிய 35% மதிப்பீட்டு செலவை மாநில அரசு நிதியுதவி அதற்கும் வந்து நிதியுதவி செய்யும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.